உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. சிறுநீரக நோயாளிகளுக்காக இலவசமாகவும் குறைந்த செலவிலும் டயாலிசிஸ் கொடுத்து கொண்டிருக்கும் டேங்கர் ஃபவுண்டேஷனுக்கு இன்று பரிசளிப்பு விழா விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் இதன் மூலம் மக்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏற்கனவே இந்த சிறுநீரக நோயாளிகளுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதம மந்திரியின் டயாலிசிஸ் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்று மாநில அரசுகள் எல்லாம் முன்னெடுத்து செல்கின்ற டயாலிசிஸ் திட்டம் பிரதம மந்திரியின் டயாலிசிஸ் திட்டம். அது நமது பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அது மட்டும் இல்லை ஆயுஷ்மான் பாரத், அந்த பிரதம முதலமைச்சரின் காப்பீடு திட்டமும் பிரதம அமைச்சரின் காப்பீடு திட்டமும் இணைந்து அதன் மூலம் மக்கள் பலனடைகிறார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதனால் பிரதம மந்திரியின் டயாலிசிஸ் திட்டம் என்பது சிறுநீரக நோயாளிகளுக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கிறது. அதே போல் இதே போல தனியார் தொண்டு நிறுவனங்களும் பல சேவைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இத்தகைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது நான் வைக்கும் கோரிக்கை, சிறுநீரகங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆரம்ப நிலையிலேயே சிறுநீரகங்கள் பழுதடைவதை கண்டுபிடித்து விடலாம். சின்ன அறிகுறிகள் இருந்தாலும் உடனே மருத்துவர்களை சென்று அணுகுங்கள். குறிப்பாக சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு சிறுநீரகங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் சுகரை மட்டும் டெஸ்ட் பண்ணாமல் கிட்னிஸ் நல்லா வேலை செய்தாலும் டெஸ்ட் பண்ணிக்கணும். இது எனது கருத்தாக இருக்கிறது. இல்லை, இப்போ சிறுநீரக நோயாளிகள், அது எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் மிகச்சிறந்த எனது கணவர், எனக்கு பேராசிரியர், மற்றவர்களுக்கு பேராசிரியர். பல சிறுநீரக நோயாளிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது மட்டுமல்ல, பல சிறுநீரக மருத்துவர்களை உருவாக்கியவர்கள் அவர்கள். அவர்களுக்கு விருது கொடுத்தது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் நானே கொடுத்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.